ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சிகளின் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சட்டசபை தேர்தல் நடக்கிறது. அங்கு செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 என்று 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சிகள் இடையே கூட்டணி உறுதியாகியுள்ளது. எனினும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வந்தது. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இன்றே கடைசி நாள் என்பதால் இந்த பேச்சுவார்த்தையை விரைவில் முடிக்க காங்கிரஸ் முயன்றது. இதற்காக கட்சியின் பொதுச்செயலாளர் கே.சி. வேணுகோபால் மற்றும் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் இருவரும் நேற்று காஷ்மீர் சென்று தேசிய மாநாடு தலைவர்களை சந்தித்து பேசினர். இதில் தொகுதி பங்கீடு இறுதியானது. அதன்படி மொத்தம் உள்ள 90 தொகுதிகளில் தேசிய மாநாடு கட்சி 51 இடங்களிலும் காங்கிரஸ் 32 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. அதே நேரம் 5 தொகுதிகளில் இரு கட்சிகளும் தனித்து களமிறங்குகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாந்தர்ஸ் கட்சிக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளன.